ஐம்பெரும் காப்பியங்கள். குண்டலகேசி. மன்னன் மனம் ஒரு மாத காலமா மிகுந்த கவலையில ஆழ்ந்திருந்தது. மக்களிடமிருந்து தினம் தினம் புலம்பலும் புகார்களும் கல்வர்கள் ஆங்காங்கே வீடுகளில் புகுந்து கொள்ளையடித்தும் வழிப்பறி செய்தும் வந்தாங்க. இதுவரை யாருமே பிடிபடல. இரண்டு ஒரு நாட்களுக்கு முன்பு அமைச்சரோட மாளிகையிலேயே கல்வர்கள் சிலர் புகுந்து பெரும் மதிப்புடைய பொருட்களை அளவாடி கொண்டு தப்பிச்சுட்டதா அமைச்சரே கூறியதை கேட்டு அரசன் அதிர்ந்து போனார். அமைச்சருக்கே இந்த நிலைனா ஏழை எளிய குடிமக்களோட நிலை என்ன? உடனே காவல் அதிகாரிகளையும் ஒற்றர்களையும் அழைத்து கடிந்து கொண்டா உடனடியாக கல்வர் கூட்டத்தை பிடிக்க உத்தரவிடுறான். ஒற்றர்கள் கூலி தொழிலாளர்கள் மூலமும் வேறு பல வேடங்கள்லையும் ஆங்காங்கே இருந்து கண்காணிச்சுட்டு வர்றாங்க. ஒரு நாள் இரவு அரண்மனை கருவூலத்துக்குள்ளேயே நுழைந்து திருட முயன்ற கண்வனை காவலர்கள் கையும் கடவுமா பிடிச்சிட்டாங்க. அரசன் முன்னாடி போய் நிறுத்துறாங்க. விசாரணையில் அவன் வணிகர் குலத்தை சேர்ந்தவன் என்பதும் அவன் பெயர் காவலன் என்பதும் தெரிய வந்தது. அரண்மனை கருவூலத்துக்குள்ளேயே நுழையும் அளவுக்கு துணிந்து விட்டாய், உனக்கு மரண தண்டனை. இன்றிலிருந்து 15 காலையில சூரியன் உதிக்கும் வேளையில தண்டனை நிறைவேற்றப்படும். இவனை சிறைச்சாலைக்கு கொண்டு போங்க அப்படின்னு உத்தரவிடுறார் மன்னர். சிறை காவலர்கள் அவன் கைகளுக்கு விளங்கிட்டு நகர வீதிகளின் வழியே சிறைச்சாலைக்கு அழைச்சிட்டு போறாங்க. காலன் கல்பனாக இருந்தாலும் அவனுடைய தோற்றம் வசீகரமாக இருந்தது. இவனா திருடன் அப்படின்னு மக்கள் நம்ப முடியாம பேசிக்கொண்டாங்க. அந்த நகரில் புகழ் பெற்ற வணிகன் ஒருவனின் மகள் குண்டலகேசி. கேசி அப்படின்னா முடி. அவளுக்கு சுருள் சுருளான கூந்தல். அதன் காரணமாக குண்டலகேசி என பெயர் வைக்கப்பட்டது. அழகு மட்டுமா, ஆடல் பாடல் ஓவியம் தீட்டுதல் எல்லாவற்றிலும் அவள் கெட்டிக்காரி. ஒரு நாள் குண்டலகேசி தோழியர் சூழ்ந்திருக்க ஓவியம் வரைந்து கொண்டு இருந்தார். அப்பொழுது ஒருத்தி, உன் தந்தை உனக்கு திருமண ஏற்பாடுகள் செய்து வர்ற, உன் அழகு அறிவை கண்டு மணிகர்குல இளைஞர்கள் பலர் உன்னை மணக்க போட்டி போட்டு இருக்காங்க. நீ உன் வருங்கால கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்பனையாக ஓவியத்தில் வரைந்து காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மற்ற தோழியரும் அப்படியே கேட்குறாங்க. காலனை தெருவில் விளங்கிட்டு காவலர்கள் அழைத்து செல்வதை கண்ட மக்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஓவியம் வரைந்து கொண்டிருந்த குண்டலகேசி தெருவில் சலசலப்பு ஓசை கேட்டு மாடத்துல இருந்து எட்டி பார்க்கிறான். ஒரு இளைஞனை கையில விளங்கிட்டு காவலர்கள் இழுத்து செல்வது தெரிய வந்தது. அந்த இளைஞனின் முகத்தை பார்த்த குண்டலகேசி வியந்து போனார். தான் கற்பனையில வரைந்து கொண்டிருப்பவனின் முகத் தோற்றமும் கை விலங்குடன் வீதியில் செல்லும் கல்வனின் முகமும் ஒன்றாக இருப்பதை கண்டு அவளுக்கு ஆச்சரியம். ஏதோ ஒரு வெட்க உணர்ச்சி, முகத்துல லேசான புன்சிரிப்பு. முகம் சிவக்க ஓடி போய் அவள் பாதி வரைந்திருந்த ஓவியத்தை பார்த்தா. மீண்டும் ஓடி சென்று மாடத்திலிருந்து தெருவில் எட்டி பார்த்தா. சற்று தூரம் சென்று விட்ட காலன் திரும்பி குண்டலகேசியர் ஒரு கணம் பார்த்துவிட்டு திரும்பி கொண்டா. குண்டலகேசி இதை எதிர்பார்க்கல. உள்ளே சென்று தான் வரைந்த ஓவியத்தையே இமைக்காமல் நீண்ட நேரம் பார்த்து கொண்டு இருந்தா. ஒரு நாள் குண்டலகேசியின் தாய் தந்தை மகளின் திருமணம் பற்றி பேசிக்கொண்டு இருந்தாங்க. அப்பொழுது அங்கே வந்தால் குண்டலகேசி, அம்மா உன் கல்யாணம் பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன், உனக்கு எப்படிப்பட்ட கணவன் வாய்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுற அப்படின்னு கேட்குறாங்க. இதோ வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமாக சென்ற குண்டலகேசி தான் மறைந்திருந்த ஓவியத்தை கொண்டு வந்து தன் பெற்றோர்களிடம் கொடுக்குறா. அதை வாங்கி பார்த்த இருவருக்குமே ஒன்றுமே புரியலை, விழிக்கிறாங்க. குண்டலகேசி அவர்களிடம் எல்லாவற்றையும் கூறி காவலர்கள் கொண்டு சென்ற அவன் நல்லவனாக தான் இருக்கணும், தவறானவனாக இருந்தால் நான் அவனை திருத்திடுவேன், அவனையே மணந்து கொள்ள எனக்கு ஆசை அப்படின்னு சொல்கிறான். தாயும் தந்தையும் அவளுக்கு எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. குண்டலகேசி கேட்பதா இல்லை. மணந்தால் அந்த காலனைத்தான் மணப்பேன், இல்லைனா உயிர் துறப்பேன் அப்படின்னு சொல்கிறான். எதையும் சொன்னவாறு செய்துவிடக்கூடிய பிடிவாத பெண் என்பதால் பெற்றோர்கள் பயந்துட்டாங்க. இறுதியில் குற்றவாளியான காலனை மீட்பது என்றால் அரசனை தான் அணுகணும் அப்படின்னு முடிவு செய்து குண்டலகேசியின் தந்தை அரண்மனைக்கு போகிறார். அரசனை பார்க்குறார். மகளோட விபரீத விருப்பத்தை கூறி அழுது முறையிட்டார். குண்டலகேசியின் தந்தை பெரும் வணிகன், பிரபலமானவன், அரசுக்கு வேண்டியவன். அதனால் மன்னன் அமைச்சர்களோடு ஆலோசித்து காலனின் மரண தண்டனை விலக்கி அவனை சிறையிலிருந்து விடுதலை செய்வதா சொல்கிறார்.
விடுதலை அடைந்த காலனுக்கும் குண்டலகேசிக்கும் விமர்சியா திருமணம் நடைபெறுகிறது. ஒரு நாள் காலன் இரவு வெகு நேரம் கழித்து வீடு திரும்பினார். எங்கே போயிட்டு இவ்வளவு நேரம் கழிச்சு வர்றீங்க அப்படின்னு குண்டலகேசி கேட்கிறார். காலன் சரியான பதில் சொல்ல முடியாம மழுக்கிறா. அவன் தன்னிடம் உண்மையை மறைப்பதை அறிந்து கோபம் கொண்டால் குண்டலகேசி. ஆனால் அப்பொழுது ஒன்றும் கேட்டுக்கொள்ளல. தொடர்ந்து 2-3 நாட்கள் காலம் கடந்தே வந்து கொண்டே இருந்தா, நீங்கள் தினமும் தாமதமாக வருவதற்கான காரணம் தெரியல, நீங்கள் சொல்வதையும் நம்ப முடியல, உண்மையான காரணம் எனக்கு தெரிந்தாகணும் அப்படின்னு ஆவேசப்படுறான். காலன் இப்பொழுதும் மழுப்பலான பதிலையே சொல்றான். வாக்குவாதம் முற்றுது. நீ குற்றவாளியாக பிடிபட்ட திருடன் அல்லவா, அதற்கு ஏற்பவே பொய்யும் சொல்ற அப்படின்னு சீர்றா. தன்னை அவமானப்படுத்தி பேசுவாள் அப்படின்னு காலன் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. அவன் உள்மனம் அடிதாங்காம துடிதுடிக்குது. அதன் பிறகு பல நாட்கள் அவன் மனம் ஒருமைப்படவே இல்லை. குண்டலகேசியை கொள்வதற்கு முடிவு செய்துதான் காலன். ஆனா அதை ரகசியமா காதும் காதும் வச்சது போல செய்யணும். எப்படி காரியத்தை நிறைவேற்றுவது அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிக்கிறான். அவள் வார்த்தைகள் தன் உள்ளத்தை புண்படுத்தி விட்டதை காட்டிக்கொள்ளாம முன்பு போலவே குண்டலகேசி கிட்ட பழகி வந்தான். அவள் கோபப்படாத வகையில காலம் கடந்து வருவதை தவிர்த்து நேரா நேரத்துக்கு வீடு வந்து சேர்ந்தான். பழையபடி 2 பேரும் மகிழ்ச்சியோட வாழ்ந்து வந்தாங்க. ஆனா காலனோட உள்ளம் மட்டும் நீர் ஊத்த நெருப்பா கணந்து கொண்டே இருந்தது. குண்டலகேசியை கொள்வதற்கு தகுந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்தான் காலன். ஒரு நாள் நகரத்தின் அருகில இருக்கும் மலை பிரதேசத்திற்கு போயிட்டு வருவோம், திருமணமான நாள்ல இருந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடப்பதால்தான் நமக்கு மனசுல சந்தோஷம் இல்லாம இருக்கு அப்படின்னு குண்டலகேசி கிட்ட சொல்றான் காலன். அவளும் மிகுந்த மகிழ்ச்சியோட கிளம்புறான். கணவனோட அன்பு தன் பக்கம் முழுமையா திரும்பி விட்டதா நினைக்கிறான். இருவரும் தேர்ல ஏறி மலை அடிவாரத்தை அடைகிறாங்க. இயற்கை காட்சிகளை ரசித்தபடி இருவரும் மலை உச்சிக்கு வர்றாங்க. ஆள் ஆரவாரம் இல்லாத அவ்விடத்துக்கு வந்ததும் காலன் குண்டலகேசியை பார்த்து பயங்கரமா சிரிக்கிறான். அதோட காரணம் தெரியாம புரியாம விழித்தாள் குண்டலகேசி. ஆனால் அவன் தொடர்ந்து சிரித்து கொண்டே இருப்பதை கண்டு அவள் குழம்பிட்டா. காலன் கண்கள் ஓவை பழம் போல சிவக்குது. அடியே, என்னையா திருடன் என்று ஏளனமா பேசின? உன்னை இந்த மலை உச்சியில இருந்து கீழே தள்ள போற செத்தாய் நீ, உன்னை போல திமிர் கொண்டவளுக்கு இதுதான் கதி அப்படின்னு சொல்லிட்டு, என்னை கல்வன் என்று விழிந்து பழித்த நீ ஒளிந்து போ அப்படின்னு அவளை கீழே தள்ள நெருங்கி வர்றான். அவனை தடுத்து நிறுத்த முனைந்த குண்டலகேசி, நான் உங்களை அவ்விதம் பேசியது தவறுதான், அதை உணர்ந்துட்டேன். வாய் தவறி கூறிய வார்த்தைகளுக்காக வருத்தப்படுறேன். ஆனா என் கடைசி வேண்டுகோளை கேட்டுவிட்டு அதன் பிறகு என்ன இங்கிருந்து கீழே தள்ளுங்க அப்படின்னு கண்ணீர் மல்க கேட்கிறா. சரி சீக்கிரம் சொல், தப்பி விடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காது அப்படின்னு சொல்றான். அன்று வாய் தவறி உங்களை விரிவாக பேசிட்டேன். ஆனா உங்கள் மீது எனக்கு மதிப்பு மரியாதை ஏற்பட்டு விட்டது. கணவனே தெய்வம் என்பதை உணராமல் போய்விட்டேனே என்று வருந்தினேன். நான் உயிர் விட அஞ்சவில்லை. இறப்பதற்கு முன் 3 முறை உங்களை வலம் வந்து வணங்க வேண்டும். அதன் பின் உங்கள் திட்டப்படி என்னை மலையிலிருந்து தள்ளி கொன்று விடுங்கள் அப்படின்னு சொல்றா. சரி, உன் வணக்கம் வழிபாடு எல்லாவற்றையும் சீக்கிரம் செய்து கொள் அப்படின்னு கோபமா சொல்றான். காலனோட கால்கள்ல விழுந்து வணங்கினார். பின் எழுந்து அவனை வலம் வர தொடங்கிறார். 2 முறை வலம் வந்து 3வது முறை வலம் வரும்போது தன் கண்களை மூடிக்கொண்டு உள்ளத்தை கல்லாக்கி கொண்டார். உன்னை கொல்ல நினைப்பவரை நீ முந்திக் கொண்டு கொன்றுவிடு என்னும் ராஜதந்திர நீதியை நினைவில் கொண்டு தன் வலிமை அனைத்தையும் ஒன்று கூட்டி இரு கைகளாலும் அவனை பின்புறத்திலிருந்து கீழே பிடித்து தள்ளினார். எதிர்பாராமல் கீழே தள்ளப்பட்ட காலன் நிலை குலைந்து மலை உச்சியிலிருந்து படு வேகமாக கீழே விழுந்து இடைப்பட்ட பாறைகளில் உடல் மோதி சிதைந்து இறந்து போனான். தன் கணவனை தானே தேர்ந்தெடுத்து பின்னர் தானே கொல்ல நேர்ந்ததை எண்ணி குண்டலகேசி அழுதான். வாழ்க்கை மீது அவளுக்கு வெறுப்பு ஏற்படுது. பின்னர் அருகச்சந்திரன் என்னும் புத்த மத துறவியை அவள் சந்திக்க நேர்ந்தது. அவரது உபதேசம் பெற்று துறவியாகிறார். புத்தபிரானின் திருவடிகளை வணங்கி வீடு பேறு அடைந்தார் குண்டலகேசி.